சுவாமி, நான் ஒரு அனாதை. இருந்துட்டு போ, நான் தான் அனாதை. அதோ தெரிகிறது, ஒரு முருகன் கோயில். ஆமா, முருகன் கோயில். அது என்னப்பா? அதுக்கு பக்கத்துல ஒரு மடப்பள்ளி இருக்கிறது. ஆ, அங்கதான் எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கும் வேலை. அப்படியா? அந்த மடப்பள்ளியில ஒரு ஐயர் இருக்கிறார். மூணு வேளை உணவும் கொடுத்து செலவுக்கு பணமும் கொடுக்கிறார். ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கை வேஸ்ட் போய்விட்டது. துன்பத்துக்கெல்லாம் பற்று தான் காரணம் சொல்றாங்க. எனக்கு எந்த வித பற்றும் இல்லை. என்ன சொல்ற? என்னது பழு தேக்க அப்பதான் நீங்க என் கனவுல வந்து இந்த சத்திரம்தான் குருபீடம், இங்க வா அப்படின்னு கட்டளையிட்டீங்க குருவே. அப்படியா? நான் உன் குழுவில் வந்தனா? ஆமா குருவே. சரி, விடியற் காலையில இருந்து இந்த சத்திரத்தில தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? உங்கள் அருள் கிட்டியது எனது பாக்கியம். சரி, அப்போ நீ என்ன குரு குருன்னு கூப்பிட்டுக்கோ. நானும் உன்னை கூப்பிடுக்கிறேன். என்ன? ஓகேவா? சரி குருவே. இந்த டீ கிளாஸ் எடுத்துன்னு போய் அந்த கடையில் கூத்துக்கோ. போ. சரி குருவே. ம், போ. பாம்பா, என்ன பாவம் பண்ணானே தெரியல. கடவுள் இந்த பையனை போட்டு ரொம்ப சோதிக்கிறான். இதெல்லாம் அதுக்கு நாய வச்சுன்னு இருக்கிறேன். நம்மளுக்கு சொகுசா ஒரு இடம் கச்சிச்சு. என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வரான். மூணு வேளை சோறு போட போறான். பிச்சைக்காரியா குண்டான போறான். ஐயோ சுஷியா, கொஞ்ச நாள் இன்னொரு வந்துட மாட்டியாடா. நான் கஷ்டப்பட்டு இருந்தேன் தெரியுமா? இதா இங்கதான்பா பத்துருப்பான் சிஷ்யா. நான் இங்க பத்து நிற்பேன். சிஷ்யா என்ன பண்ற? நீங்க அலைஞ்சு திரிஞ்சு கலப்பா இருப்பீங்க. உங்களுக்கு பணிவிட செய்யறத விட வேற என்ன வேலை குருவே? இங்க பாருப்பா, இந்த மாதிரி ஒரு சொல்லத்தை பாத்துக்கிறீங்களா? ஐயோ, உங்ககிட்ட உன்னை கேளுமேடா. கேளுங்கள் குருவே. ஆனா தப்பா தூக்க முடியாது. கேளுங்கள். நான் உன் குரு தானே, இதுல என்ன சந்தேகம்? அப்ப நான் இன்னும் கேட்டவனு வாங்கி தருவியா? கேளுங்கள் குருவே. எனக்கு அந்த பிச்சைக்காரி வேணும், வாங்கி தருவியா? வாங்கிட்டு வரேன். குருவே, உங்கள் உடல் துர்நாற்றம் அடிக்கிறது. அப்படியா? ஆமாம்பா, நான் தெரியுது. சற்று குளக்கரைக்கு சென்று குளித்து வரலாமே. குளிக்கணுமா? என்னப்பா சிஷ்யன் குளிக்க சொல்றான்? குளிச்சிருவோமா? நம்ம குளிச்சதா இல்லையே. சரி, நம்மளுக்காக சிஷ்யன் என்னென்ன பண்றான்? ஒரு தடவை குளிச்சுட்டா என்ன? குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன சிச்சா, போலாமா? போலாம் குரு. குளத்தாங்க இல்ல பிச்சைக்காரி இருந்தாலும் இருப்பா, போய் பார்த்துட்டு வர. என்னடா சிச்சா, என்ன பண்ணோம்? இதுல முங்கி இல்லைன்னு குருவே. முங்கி இருந்துமா? ஆமா குருவே. எங்கிட்ட போய் என்னடா சிச்சா குளிருது? அப்படிதான் இருக்கும் குருவே. முங்கி எழுங்க. முங்கி எழுணுமா? வேணாண்டா, ரொம்ப பயமாக்குது. அப்பதான் குருவே உடல்ல இருக்க உஷ்ணம்லாம் வெளியே போய் மனசும் நிம்மதியா இருக்கும். அப்படியா? ஆமா குரு. சரி, வாசி இது கெடுக்கணும். ரொம்ப குளிருதுப்பா. எப்படி இந்த பச்சத்துல
ரொம்ப நல்லா இருப்பா, குடிக்கிறதா நல்லா தான் இருக்கும் போல இது. ஆனா எதுக்கு குடிக்கிறோம், குளிக்க குளிக்க அழுக்காகுது, அழுக்காத அழுக்காக குடிக்கிறோம், பசிக்க பசிக்க துண்டுறோம், துண்ண துண்ண பசிக்குது. எப்படி குருவே இருக்கலாம் பேசல நானு, இனிமே எல்லாம் அப்படிதான். என்னடா பண்ணியா, கடைசி முறை எழுங்க இன்னொன்னு மூணுமா? ஆமா குரு. சரி எங்க போனேன் சிஷ்யன், ஆனா குடிக்கிறது நல்லாதான் இருக்கு, அப்படியே உடம்புல இருக்க அழுக்கெல்லாம் போய் அப்படியே சுத்தமாயிருது இல்ல, பரவாயில்ல இன்னுமே டெய்லி குடிச்சிட வேண்டியதான். இது என்னது வெள்ளையா இருக்கு? நம்ம எப்பயுமே காவியம் பருப்பு தானே போடுவோம், புத்த புதுசா இருக்கு. சிஷ்யம் வாங்கி வச்சிருப்பான், அவனை போய் பார்க்கணும், என்னன்னு தெரியல, அவனை பார்க்கணும் போல இருக்கு. ஓ இதுவரையா மாலை சிசி வச்சுட்டு போயிருப்பான். எங்க போயிருப்பான் சிசியன், ஒருவேளை சாப்பாடு வாங்கிட்டு வர போயிருப்பான். இது எதுக்கு வணக்கணும், மட்டு மட்டு இன்னும் கால கொடுக்குறீங்க, உடம்பு சரியில்லையா? நல்லா இருக்கும் என்னமா குழந்தைய கையில கொடுத்துட்டீங்க, பேர் வைக்கணுமா? காதல் ஜெயகாந்தன். என்ன பாப்பா பிஸ்கட் சாப்பிடணுமா? என்ன அது ஒண்ணுமே புரியல, இப்ப இவங்கெல்லாம் எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களே, இவங்கெல்லாம் ஒரு காலத்துல என்ன கேவலமா பார்த்தவங்க தான். அந்த அம்மா குழந்தைய கையில கொடுத்து பேர் வைக்க சொன்னாங்கல்ல, போன வாரம் அந்த அம்மா பால் கொடுக்கும்போது தப்பா பார்த்தேன் நான், இன்னைக்கு குழந்தைய கையில கொடுத்து பேர் வைக்க சொல்றாங்க. அந்த பாட்டி என் காலில் விழுந்தாங்கல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அந்த பாட்டி இருந்து பணத்தை பிடுங்கிட்டு கல்லாலே அடிச்சு விரட்ட வேணானு, இன்னைக்கு அவங்க என் காலில் விழுகிறாங்க. அந்த குழந்தை பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கும்போது பிஸ்கட்டை பிடுங்கி ஓடிட்டேன் நான், இன்னைக்கு ஆசையா பிஸ்கட்டை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுது. என்னது ஒண்ணுமே புரியல, இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிஷ்யன் தான், அவனை போய் பார்க்கணும். சிஷ்யா சிஷ்யா, பாட்டி பாட்டி, என் சிஷ்யனை பாத்தீங்களா இல்லையா? தம்பி தம்பி,
என் சிஷியனை பாத்தியாப்பா, தாடிலாம் வச்சுட்டு. இல்ல இல்ல, தாடி இருக்காது. பாக்கல, எங்க போயிருப்பான் சிஷியன்? அந்த நட்சத்திரம் என்கிட்ட ஏதோ பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா, நான் எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்தேன்? நான் யார்? ஒண்ணுமே புரியல. சிஷ்யா, உனக்கு சிஷியனாக வந்திருக்கிறானே, உண்மையிலே அவன்தான் குரு. சிஷியனாக வந்து கற்றுத்தந்திருக்கிறான். அப்போதுதான் நீ வசப்படுவாய் என்று தெரிந்து கொண்டு கற்றுத்தந்திருக்கிறான். பரமசிவன் மடி மீது உட்கார்ந்து கொண்டு முருகன் கற்றுத்தரவில்லையா? அங்கு முருகன் மடியே குருபீடம். அவனை வணங்கு. எனக்கு சிஷ்யனா வந்து கத்து கொடுத்தாரு, உண்மையிலே அவர் தான் எனக்கு குரு. நான் அவரோட சிஷ்யன். யார் ஒருத்தங்க கத்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் குரு. கத்து கொடுக்குறவங்க யாரா வேணா வந்துட்டு போட்டுமே, ஒரு சின்ன எறும்பா இருக்கட்டும், பெரிய மனுஷனா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், யார வேணா இருந்துட்டு போட்டுமே, கத்து கொடுக்கிறவங்க குரு, கத்துக்கிறவன் சீடன், கத்துக்கிற இடம் குருபீடம்.